இந்த மாதிரி குழந்தையில வச்சுட்டு டபுள் மீனிங் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் சத்சங்கன்னு சொல்ல மாட்டேன், ஐம் சாரி டு அட்டர் திஸ், இட் இஸ் நாட் அ சத்சங், இட்ஸ் ஜஸ்ட் செக்ஸ் தான். பேரண்ட்ஸ்க்கு அவ்வளவு தூரம் தெரியாதா? வேற யாராவது பேசினா, எதிர் வீட்டு அங்கிள் பேசினா, பக்கத்து வீட்டு ஆண்டி பேசினா இந்த மாதிரி எல்லாம் வருகிறா? அவங்க கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? இப்போ இல்லை. உங்க அப்பால நாங்கள் சின்ன பசங்களா இருக்கும் போது சாமியார் இது அது ஏதாவது சொன்னாக்கா ஷட் அப், அவ்வளோ ஷட் அப். சுஷீல் ஹரி இன்டர்நேஷனல்ஸ் 20 வருஷமா வந்து ஒரு பேரண்ட்டுக்கு கூட தெரியாது இருக்கும். ஒரு குழந்தைங்களை விட அவங்களுக்கு வெளியில இருக்கிறவங்க அவ்வளோ இம்பார்ட்டண்டா? அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தம், ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ஒரு பிராமணன், நானே க்வெஸ்சன் பண்ணுறேன். தப்புங்கிறது தப்புன்னு சொன்னா தான் தெரியும். எவ்வளே தப்பு பண்ணிட்டு எந்தெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் கையில போச்சுன்னா பிள்ளைகளோட ஃபியூச்சர் கூட, ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ண ஒரு புண்ணியம் நம்ம இந்தியா கவர்மெண்ட் கிடைக்கும். குழந்தைங்க தப்பு என்ன இருக்கு? பேரண்ட்ஸ் தான் மொத்தமே தப்பு. அவ்வளோ பிஸியா இருக்கீங்க, அவ்வளோ பிஸியா சம்பாரிச்சு குழந்தைகளை அம்போன் விட்டுட்டு நீங்க யாருக்காக பணம் சேர்க்கறீங்க? வணக்கம். பிஎஸ்பிபி ஸ்கூலில் நடந்த விவகாரத்திற்கு பின் தொடர்ந்து பல பள்ளியிலிருந்து இதே போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் வெளிவந்து கொண்டிருந்தது. உதாரணத்திற்கு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் என்கிற ஒரு பள்ளி, சுஷீல் ஹரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்கிற இன்னொரு பள்ளி, இதைத் தொடர்ந்து எத்தனையோ பள்ளிக்கூடங்கள், எத்தனையோ காலேஜ்களிலிருந்து புகார்கள் வந்து கொண்டிருந்தது. இதை தொடர்ந்து ஒரு ஆசிரியர், கடந்த 30 ஆண்டுகளாக எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், பெயர் மிஸ்ஸஸ் சித்ரா வெங்கடேஸ்வர் அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு பிரின்சிபலாக இருக்கிறார். ஒரு பள்ளியில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நன்றாகவே அறிந்த ஒரு நபர். இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் எதற்காக நடக்கிறது, இது போன்று நடந்தால் எப்படி ஒரு பேரண்டாக இருக்கட்டும், அல்ல டீச்சராக இருக்கட்டும், அல்ல மாணவர் மாணவிகளாக இருக்கட்டும், அவர்கள் ரியாக்ட் செய்ய வேண்டும், ஒரு நபருக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி இவர் கையாளுவார் என்கிற பல கேள்விக்கான விடயத்தை இவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாருங்கள் மேடம். வணக்கம். வணக்கம். ஒரு சில நாட்களாகவே நம்ம பேசிட்டு இருக்கோம் இதே விவரங்களை பற்றி. ஸோ சுஷீல் ஹரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், பிஎஸ்பிபி போன்ற ஸ்கூல்களுக்கு எதிராக வரக்கூடிய குற்றங்கள், அதே பாணியில் பள்ளிவாசல் என்கிற இன்னொரு பள்ளி, இதிலெல்லாம் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வரும்போது ஒரு ஒரு டீச்சராக இருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஒரு பிரின்சிபலாக இருக்கக்கூடிய நபர், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனே நீங்கள் கையாண்டு வருகிறீர்கள். ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக, ஒரு பிரின்சிபலாக உங்களுக்கு முன்னாடி இது போன்ற விஷயங்கள் வரும்போது நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி பார்க்குறீங்க மேம்? முதல்ல பேரண்ட்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தை ஒரு 9 மாசம் 10 மாசம் 1 வயசுல பேசுறதுல இருந்து 3-3.5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு முதல் ஆசிரியரா இருந்து எதுவுமே முன் நடத்தணும். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கொண்டு விடும் போது அந்த குழந்தைக்கு டீச்சர்ஸ் வந்து செகண்ட் பேரண்டா டேக்அப் பண்ணுவாங்க. இந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். எப்ப வரைக்கும் அந்த குழந்தைக்கு 18 இயர்ஸ் வர வரைக்கும். ஏன்னு கேட்டா 18 இயர்ஸ் வரும்போது எல்லா பகுதியில இருந்து பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும், ஃபுல் மெச்சூரிட்டி வராது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 28 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறதுனாலதான் ஓரளவுக்கு மெச்சூரிட்டிங்கிறது வரும். அப்படி பார்க்க போனா அந்த குழந்தைகளுக்கு வந்து அரணா இருந்து பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க எங்கேயாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா இமீடியட்டா அந்த ஸ்கூல்ல இருந்து டெர்மினேட் பண்றது அப்படிங்கிறது வந்து நடந்துரும், கட்டாயமா நடந்துரும். ஆனா பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து குழந்தை வந்து கடைசி அவங்க பேரண்ட்ஸோட உசுறு இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு வழி நடத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயம். அது எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டோம், இதுதான் உன்னோட ஸ்கூலு, நீங்க தான் தங்க போற, அது போர்டிங் ஸ்கூலா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து டே ஸ்காலரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து இங்கதான் படிக்கணும், இவங்க சொல்றதுதான் வேதம். அங்கே ஒரு வயசுல பெரியவங்க, அனுபவத்துல பெரியவங்களா இருக்கலாம் டீச்சர்ஸ் எல்லாரும், அவங்க செய்யறது எல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க
தூரம் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஸ்கூல்ல குழந்தை எப்படி இருக்கு என்னன்னு ஒன்ஸ் அ வைல், ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த டீச்சர்கிட்ட போய் என் குழந்தை எப்படி, ஓ இந்த பேரண்ட் ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருக்காங்க, நம்ம இந்த குழந்தைய நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேர் அப்படிங்கிறது கூட அந்த டீச்சர்ஸ்க்கு மனசுல வரும். யாரும் கேட்காம இருந்து ஒரு 1 லேக்கோ இல்லைன்னா ஒரு 50,000 இல்ல 20,000 அந்த ஸ்கூலோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ கட்டிட்டு நம்ம குழந்தை படிச்சு வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா மாத்திரம் இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனல் ஸ்டைல் இல்ல. அதுக்கு முன்னாலன்னு சொன்னாக்கா ஃபீஸ் எல்லாம் ரொம்ப ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே ஃபீஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. சம் 10 ருபீஸ், 90 ருபீஸ், 100 ருபீஸ் அப்படி கட்டிட்டு அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனவங்க ஒரு வீட்டுல 4, 5, 6, 7 குழந்தைகள் போயிருக்காங்க. இப்ப எல்லாம் ஒரு வீட்டுக்கு 1 பேர் 2 பேர் தான் போறாங்க. ஆனா காம்ப்ளிகேஷன்ஸ்ங்கிறது வந்து மோர் தென் 9 சில்ட்ரன் இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிறத விட ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னு கேட்டா சொசைட்டி அந்த மாதிரி இருக்கு. அதை நீங்க வளர்க்குறீங்களா, நாங்க வளர்க்குறோமா, இல்லைன்னா வந்து யார் வளர்க்குறாங்க அப்படின்னா நீங்க நான் இன்னொருத்தர் 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 எல்லாம் சேர்ந்தாதான் சொசைட்டி அப்படிங்கிறது. அங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு புல் பூண்டு முளைச்ச மாதிரி நடந்ததுன்னா அது அவங்கள வந்து நம்ம வேரோட பிடுங்கறதுக்கு பார்ப்போம். அந்த வேரோட பிடுங்கப்பட வேண்டிய அந்த புல் பூண்டுகளே வீட்லயோ பெற்றோர்களுடன் இருக்கக்கூடிய அது எந்த ரிலேஷன்ஷிப் ஆகினாலும் இருக்கலாம், ஒரு நெய்பர்ஸா கூட இருக்கலாம், இல்லாட்டி ஸ்கூல்ல அங்கேயே வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுது நமக்கு. ஏன்னா வந்து மொத்தமா நம்பி அந்த குழந்தை ஆக்டிவா படிக்கிறது, விழிப்போட இருக்கிறது, சாப்பிடுறது எல்லாம் ஸ்கூல்ல இருக்கும், தூங்கறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வரும். அந்த மாதிரி சமயத்துல தினந்தோறும் தாய் அப்படிங்கிறவ வந்து கேர் டேக்கர் யாரா இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த குழந்தையோட பேசணும். இன்னைக்கு என்ன நடந்தது ஸ்கூல்ல, அது சின்னப்பல இருந்து நம்ம அந்த குழந்தைகிட்ட கேட்க ஆரம்பிச்சோம்னா ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரத்துக்குள்ள அந்த குழந்தைய சொல்ல ஆரம்பிச்சிடும். நம்ம கேக்காட்டியும் சொல்ல ஆரம்பிச்சிடும். சின்னப்ப 2 LKG UKG pre-primary 1st 2nd 3rd அந்த குழந்தைய என்ன சொன்னாங்க, டீச்சர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்கணும். கேட்காட்டி அதை அப்படியே வளர்ந்துடும். அது பேரண்ட்ஸ் எப்படியும் அவங்க கிட்ட வச்சிருக்கணும் குழந்தைங்க. எதுவுமே வந்து டீச்சர் சொன்னாதான் கரெக்ட், நீ அவங்க சொல்றத கேட்கணும், அவங்களுக்கு விட்டாச்சு ஒண்ணு அப்படின்னு சொன்னா மட்டும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம ரொம்ப பயங்கரமா எதிர்கொள்ள வேண்டியது. அதுவும் 20 வருஷமா வந்து வாட் இஸ் இட் தி ஸ்கூல் சிவசங்கர் பாபா சுஷில் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் 20 வருஷமா வந்து ஒரு பேரண்ட்டுக்கு கூட தெரியாது இருக்கும். ஒரு குழந்தைங்களை விட உங்களுக்கு வெளியில இருக்கிறவங்க அவ்வளவு இம்பார்ட்டண்டா, அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தம், ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னொன்று வந்து அது எந்த ஸ்கூல், அது ஒரு ஹிந்து பேஸ் ஸ்கூலா இல்ல ஒரு இஸ்லாமிக் பேஸ் ஸ்கூலா, அது ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூலா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவதா வைக்கணும். முதல்ல நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா ஸ்கூல் அப்படிங்கும் போது ரொம்ப பியோர் பியோர்னாக்க வந்து எல்லாரும் நாங்களும் சம்பளத்துக்கு தான் வேலை பண்றோம், அப்படியெல்லாம் நாங்க வந்து சும்மா போய் சேரிட்டிக்கு பண்றது இல்லை. ஆனாலும் நம்ம பண்ண வேண்டிய டியூட்டியை ப்ராப்பரா பண்ணணும். அந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து சொல்லித்தரணும் எல்லாமே, நம்ம சொல்லித்தரணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது தப்பான புரிதலோட சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கு. அது நான் எங்கேயுமே கேட்டதும் இல்லை, என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது இஸ் ஃபர்ஸ்ட் டைம், திஸ் இஸ் வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் அபவுட். ஸ்கூல்ல சின்ன சின்னதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்னா டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு நடக்கும், அதை அங்கங்க செட்டரேட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ பெருசா வெடிச்சு சிதறின மாதிரி எங்கேயும் இல்லை. ஏதோ வேன் ஸ்கூல் பஸ்ல டிரைவர் அந்த மாதிரி சீப் பீப்புள் யாராவதுனாக்கா ஓகே, எங்கேயோ ரெண்டு மூணு நாங்கள் இங்கேயே பார்த்துருக்கேன் நிறைய, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சன் அப்படிங்கும் போது அவங்க வந்து ரொம்ப நல்லாவே பண்ணி இருக்கணும். இன்னொன்னு ஒண்ணு என்ன சொல்றேன்னா, அவர் வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி காமன் மேன் கிடையாது. அவர் வந்து ஒரு செயின்டோ சேஜோ இல்லைன்னா அவர் ரிஷியோ, நீங்க என்ன வேணா என்ன வேணாலும் சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் குருன்னு சொல்லலாம், என்ன மத குரு என்ன வேணா சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ்க்கு வர்றத நான் பர்சனலாவே கடுமையாவே நான் வந்து எதிர்க்கிறேன். ஏன்னு கேட்டா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா சொசைட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து சொல்லணும், இது நல்லது, இது கரெக்டு, இது தப்பு, இது செய்யணும், கூடும், இது கரெக்டு அப்படின்னு சொல்ல. இல்லை இவங்க வந்து நானே ஸ்கூல் ரன் பண்றேன், நானே பிசினஸ் பண்றேன், நானே இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அட்டூழியங்கள் வரைச்ச கட்டாயம் ஒரு காமன்மேனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை எதிர்கொள்ள வேண்டிதான் வரும்.
அப்ப வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஆளுங்க வேற எல்லாம் வந்துட்டு இருந்தாங்கன்னாக்கா வந்து அவங்க கூட அனலைஸ் பண்ணணும். மேம், இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இது போன்ற ஸ்கூல்களை பற்றி எழும் குற்றச்சாட்டை இவர்களை காப்பாற்றுவதற்காக, அது எந்த சமுதாயத்தை சார்ந்த நபராகவே இருக்கட்டும், அது ஒரு இஸ்லாமிய பேஸ்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், அல்ல ஒரு கிறிஸ்டின் மிஷினரி ஸ்கூலாக இருக்கட்டும், அல்ல ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்த ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு சில நபர்கள் இந்த ஆசிரியர்களை அல்ல இந்த மேனேஜ்மெண்ட்டை காப்பாற்றுற பேரில் அந்த மதத்தை திணிச்சிடுறாங்க. இது வந்து ஹிந்து தர்மத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு செயல், இது வந்து இஸ்லாமிய கம்யூனிட்டிக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு செயல். ஸோ எல்லாத்தையுமே அதை மதத்தோடு இணைச்சி பேசும்போது அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்காமல் போகிற பல வாய்ப்புகள் இருக்குது. அந்த நபரும் தப்பிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? எதற்காக இதை மதத்தை சார்ந்து இணைச்சி பேசுகிறாங்க இவர்கள்? மதத்தை சார்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத தான் சொன்னேன் நான். அது கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், இல்லைன்னா ஹிந்து மிஷினரி ஸ்கூலா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்கூலா இருந்தாலும் அதை இரண்டாம் பட்சத்துல வைக்கணும். ஏன்னு கேட்டா, இப்ப நான் வந்து இந்த ஸ்கூல் எஸ்பெஷலி நான் வந்து இந்த சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் ஸ்கூலு பிஎஸ்பிபியா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பிராமின் பேஸ், அவங்கதான் வந்து முன்னெச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஐ எம் ஏ பிராமின், வெரி கல்ச்சர்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி, தட் டூ டெம்பிள் சிட்டிலேருந்து நான் பிறந்து வளர்ந்து படித்து என்னுடைய எல்லா எஜுகேஷனையும் முடிச்சுட்டு கல்யாணம் ஆகிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நான் அந்த மாதிரி இடத்துல நான் வந்திருக்கேன். நான் ஒரு பிராமின் நான் பர்சன்ட் பண்ணேன். ஒருவேளை ஒரு கிறிஸ்டியன் கொஷின் பண்ணாலோ, ஒரு இஸ்லாமிக் பர்சன் கொஷின் பண்ணாலோ அந்த மாதிரி கேட்குறாங்க, அப்படி தள்ளி போடணும்னு பார்க்குறாங்க, அதை வந்து தூரம் வைக்கணும்னு பார்க்குறாங்க. அப்படி இல்லை, நான் ஒரு பிராமின், நானே கொஷின் பண்ணுறேன். தப்புங்கிறது தப்புன்னு சொன்னால் தான் தெரியும். பெரியவங்களே தப்பு பண்ணிட்டு எந்தெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லும் போது அங்க அந்த பெரியவங்க கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் வழிநடத்துதல்ல நாளைக்கு எந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் சிட்டிசனா அவங்க வருவாங்க அப்படிங்கறத யோசனை பண்ணாலே தலையெல்லாம் விடிச்சுக்கும் போல ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா வந்து இப்ப நான் வந்து ரொம்ப நாளாவே இப்போ வீட்டுல சும்மாதான் இருக்கோம், ஜஸ்ட் ஆன்லைன்ல பாத்துட்டு நாங்க வந்து ரொம்ப டைம் ஃப்ரீயா தான் இருக்கோம். இந்த மினிஸ்டர் அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும், மினிஸ்டர் எஸ் பி சேகரா இருக்கட்டும், ஸ்ரீமதி காயத்ரி ரவுரமா இருக்கட்டும், ஸ்ரீ ரங்கராஜ் பாண்டே அவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் வந்து பப்ளிக் ஃபிகர்ஸ், ப்ராமினன்ட் ஃபிகர்ஸ், இப்பெல்லாம் பேசும் போது கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுவோம். ஏன்னு கேட்டா, அங்க பாதிக்கப்பட்ட குழந்தைகள் யாரோட குழந்தைகளோ இல்லை, நாளைக்கு ஃபியூச்சர் சிட்டிசனா வந்து அவங்க வந்து இந்த நாட்டால சொல்லணும். அப்ப நம்ம பிள்ளைங்களும் அவங்களோட சேர்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பிள்ளைகளோட மனோபாவம் அல்ல மனோநிலை எப்படி இருக்கும், இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்தாங்கன்னா வளர்ந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளோட மனநிலை ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், அதையும் பார்க்கணும் இல்லையா? அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப நாளைக்கு சொசைட்டி எப்படி இருக்கும்? இப்ப ஒருத்தர் தான் பாக்குறோம், ரெண்டு பேரை தான் பாக்குறோம், மூணு பேரை தான் பாக்குறோம், பத்து பேரை தான் பாக்குறோம், அப்புறம் ஊரெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், அந்த ஒருத்தர் டிவோட்டி ஒருத்தர் பேசினாரு, அது அந்த டிபேட் கூட கேட்டேன் நான், இன்ட்ராக்ஷன் கூட. அவர் என்ன சொன்னாருன்னா வந்து குழந்தை மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. குழந்தை மாதிரி பாருங்க, பார்த்தா ஒரு பூஜை பண்ணுங்க, நீங்க பாலாபிஷேகம் பண்ணுங்க, என்ன பாத பூஜை பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அந்த மாதிரி ப்ரீச்சர்ஸ் எல்லாம் கேட்கும் போது குழந்தைகளை தனியா வச்சுட்டு பெரியவங்க மட்டும் போய் உட்காந்து கேளுங்க. அது உங்க ஃபேமிலி ப்ரோக்ராமாவே இருக்கலாம், அந்த ஃபேமிலி ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ற சின்ன குழந்தைகள் இப்போ நாளைக்கு ஃபியூச்சர் சிட்டிசன் ஆகி அந்த கேம்பஸ்ல இருந்து வெளியே தானே வருவாங்க, இந்த சொசைட்டிக்கு தானே வருவாங்க. அப்ப இந்த சொசைட்டிக்கு வந்து அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் கேட்டு 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 இந்த டபுள் மீனிங் இதெல்லாம் வந்து இல்லையா, அந்த மாதிரி அது நம்ம ஃபியூச்சரா யோசனை பண்ணிதான் நம்ம இந்த குழந்தைகளை வழி நடத்துறோம். இன்னொன்னு என்னன்னாக்க, இதோட கனெக்ட் பண்ணி இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், குழந்தைகளுக்கு மாரல் சயின்ஸ் கிளாஸ், நீதி போதனை கிளாஸ் அப்படிங்கிற வகுப்பு நடக்கணும். அது வந்து கவர்மெண்ட் மட்டும்தான், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஸ்கூல்ஸ்லயும் நடக்கிறதுல எந்த ஸ்டேட்லயும் எனக்கு தெரிஞ்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கூல்ஸ்லயும் பெருசா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த நீதி போதனை வகுப்புகள் மார்னிங் ஒரு ஹாஃப் அன் அவர் கிளாஸ் நடக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்தது, நாங்கெல்லாம் நடத்தியும் நாங்கெல்லாம் அட்டன் பண்ணோம் கூட. இயர்லி 3 times we used to write exams. எக்ஸாம்ஸ் சின்ன புக், ஒரு 5 to 6 lessons. நாங்க படிச்சிருக்கோம், அப்புறம் டீச் கூட பண்ணுங்க. 20 years 2 decades வந்து அதெல்லாம் போயிடுச்சு. இந்த டெக்னிக்கல் மணி எப்படி ஏர்ன் பண்றது, பணத்தை எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிற அந்த டெக்னிக் கூடிய பாடங்கள் நிறைய ஆயிடுச்சு. தவிர
பிள்ளைகளோட மனசை வந்து எப்படி வளர்க்கறது, அவங்களுடைய குணநலன்களை எப்படி வளர்க்கறது, சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்றது, இந்த மாதிரியான ஒரு பாடங்கள் கூட ஒரு வகுப்பு இருக்கணும். இருந்துச்சுனாக்கா சொசைட்டில இந்த மாதிரி இருக்கிறவங்களோட எப்படி கிளாஸ் வைஸ் அதை நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது, ஒரு செவன்த் எயித் நைன்த் டென்த் கிளாஸ் பிள்ளைகளுக்கு அந்த மாரல் சயின்ஸ் புக்கு பிரிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு லெசன் வந்து நம்ம சோசியல் லைஃபோட வச்சு கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். அந்த ஒரு லெசன்ல நீங்க இந்த சொன்ன மாதிரி ரொம்ப எல்லாரும் பேசுறாங்க, குட் டச், பேட் டச், அந்த டச், இந்த இதில் பத்தி எல்லாம் சொல்லி அந்த குழந்தைகளை வளர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு, இங்க வந்து ஹெட் பர்சன் இப்படி எல்லாம் பேசும்போது யார் போய் கரெக்ட் பண்ணுவோம்? பேரண்ட்ஸுக்கு அவ்வளவு தூரம் தெரியாதா? வேற யாராவது பேசினா, எதிர் வீட்டு அங்கிள் பேசினா, பக்கத்து வீட்டு ஆண்டி பேசினா இந்த மாதிரி எல்லாம் வல்கரா? அவங்க கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? அவர் குழந்தை மாதிரின்னு சொன்னா, குழந்தைகளோட குழந்தைகளை விளையாடுறதுக்கு அப்ப கூட்டிட்டு போனாரு அவரு, தப்பு இல்லையா? அதெல்லாம் ஏன் தெரியாது? சைக்கலாஜிக்கலா ஏதாவது டிஃபால்ட் இருந்ததுன்னா அது டாக்டர் கிட்ட போயிட்டு சரி பண்ணிருப்பாங்க. நல்ல வேலைகள் நல்லா பண்ண எல்லாரும் தான் பண்றாங்க. அவங்க லேக்ஸ் க்ரோர்ஸ் கொடுங்க, நாங்க நம்ம எல்லாம் கூட செய்வோம். நல்ல வேலை மாவுக்கு ஏத்த பணியாருன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பணம் இருந்தா அவ்வளவு சர்வீஸ் பண்ணலாம் நம்ம. அந்த சர்வீஸ் பண்ணும்போது அந்த பணத்தை எங்க இருந்து கொண்டு வரோம் அப்படிங்கிறத பாக்கணும். அந்த பணத்தை எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாக்கணும். எல்லாம் பண்ணிட்டு ஒரு பானை சோறு, நல்ல ஒரு மூட்டை, ஒரு 100 kg ரைஸ் நல்லா பண்ணிட்டோம் ஒரு இந்த காலனி மொத்தம் கொடுக்கறதுக்கு, அதுல ஒரு சொட்டு பாய்சன் போட்டா எப்படி? அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. அது யாரோ சாப்பிட்டு சாப்பிட்டா இப்படிதான் இருக்கு. ஒண்ணு சொல்லுவாங்க தெலுங்குல, இன்ட்டி கழிச்சு ரச்ச கழுவு சொல்லுவாங்க. வீட்டுல முதல்ல நிர்வாகம் பண்ணிட்டு பர்ஃபெக்டா வீட்டுல சர்வீஸ் பண்ணிட்டு நீ வெளியில சர்வீஸ் பண்றதுக்கு வா, வீட்டை தாண்டி வெளியில வா அப்படின்னாங்க. இந்த மாதிரி செய்யறவங்க வந்து அவங்க பேக் என்ன இருக்கு, அவங்க எவ்வளவு ஹவு ஸ்ட்ராங் அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா இட்ஸ் டூ வீக் ஐ பிலீவ் மென்டலி. அதையெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறதுக்காக அந்த நான் வந்து சன்னியாசி, நான் ரிஷி, நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த பெரியவர் கேட்டார், அவரு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுவார், பக்தரா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, கோவில் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கே, கோவில் எல்லாம் இருக்கே தெரியாது, அதெல்லாம் பாக்கணும். குழந்தைகளோட உயரம் எவ்வளவு, குழந்தைங்களோட ஹைட் எவ்வளவு, ரொம்ப 2 அடி 3 அடி இப்படிதான் இருப்பாங்க அந்த குழந்தை. அதுங்க பேரண்ட்ஸோட கோயில் போகும்போது ஹார்ட்லி தே கோ டு டெம்பிள் ஏன்னு கேட்டா, ஸ்கூல் இட்செல்ஃப் இஸ் எ டெம்பிள் ஆஃப் எஜுகேஷன் இல்லையா. அந்த கோயிலுக்கு வரும்போது நல்ல ஒர்க் கொடுக்கும் போது நல்ல என்டர்டைன்மெண்ட் அங்கேயே கிடைக்குது. அந்த பசங்க கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. அது என்ன சத்சங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த சத்சங் அப்படிங்கறதுல வந்து கட்டாயமா என்ன பேசுவாங்க, உபன்யாசம், வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்துறது வந்து ஒரு எபிக்கு எத்திக்கு இதெல்லாம் சொல்லி அதை கனெக்ட் பண்ணி ஒரு மாரல் கொடுப்பாங்க. யார் மாதிரி ஆளுங்கெல்லாம் அந்த உபன்யாசம் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், those who need couple, maybe husband and wife both இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கலாம், வைஃப் மட்டும் இருக்கலாம், அந்த ஏஜ் பீப்புள். இந்த ஏஜ் நான் குறிப்பிட விரும்பல, those who need to have relaxation from their routine life, ஒரு ஈவினிங் 3 hours சத்சங் போய் கேட்டுட்டு உபன்யாசம் கேட்டு வருவாங்க. குழந்தைங்களுக்கு டைட் ஷெட்யூல்ல ஒர்க் கொடுக்கும் போது அதுங்களுக்கு கேம்ஸ் பீரியட் இருக்கும், டிராயிங் இருக்கும், அதுங்களோட ஆப்ஷனல் எஜுகேஷனல் சப்ஸ்டிடியூஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் டைட் ஒர்க் கொடுக்கும்போது 6 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுனாக்கா 7 வரைக்கும் ரிலாக்ஸ் ஆகிட்டு 7 to 11 வரைக்கும் அது படிச்சுட்டு அது ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு படுக்கணும். அதுக்கு இதுக்கெல்லாம் எங்க டைம் இருக்கும்? மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுத்தாக்கா மார்னிங் 30 minutes இந்த சத்சங்க எதுக்கு கேட்கணும்? குழந்தை கோவில போய் உபன்யாசம் பண்ணணும்னா ஸ்கூல்ல யாராவது உபன்யாசம் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு கிருபானந்த வாரியார் வந்து 2 times ஐ பிலீவ் என்னோட ஸ்கூல் லைஃப்ல திருமுருக கிருபானந்த வாரியார் வந்து 2 வாட்டி எங்களுக்கு உபன்யாசம் பண்ணார், 2 hours. ரொம்ப ஜாலியா போச்சு, ரொம்ப நல்லா போச்சு எங்களுக்கு எல்லாம். இப்ப வரைக்கும் அவரை நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு தினப்படி யாரும் சாமி கும்பிடணும், விளக்கேத்தணும், கற்பூரம் காட்டணும், யாரும் சொல்லி தரல. கோவிலுக்கெல்லாம் போகணும்னா கூட ஆர்ட்லி யூஸ்க்கு போட்டுட்டேன், ஏன்னா வீடே உனக்கு கோவில் தான். நம்ம ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதெல்லாம் பக்கத்துலதான் வைக்கணும். ஏன் வந்து ஆன்மீகத்தையும் பசங்களோட படிப்பையும் ரொம்பவே ரொம்பவே ஒட்டி பாக்குறாங்க? கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு சொல்லணும். நான் வந்து அகெயின்ஸ்ட் கிடையாது. I believe ஐ எம் வெரி ப்ரவுட் டு சேர்ந்த இந்தியன் பிராமின், ஹிந்து, வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. பட் எந்த குழந்தைகள் ஏஜுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்.
அதுங்களுக்கு மிஞ்சி சம்திங் பியாண்ட் தட்னும் போது மாஸ்ல கொடுக்கறதுங்கிறது மொத்த மொத்தமா தப்பு. மேம், யூ பீங் அ பிரின்சிபல், அங்கே இந்த உபன்யாசியம் இந்த சத்சங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சத்சங்க கேட்குறதற்காக சின்ன சின்ன குழந்தைகளும் அங்கே இருந்தாங்க. ஒரு 2 வயசுலேருந்து 5 வயசு, 10 வயசு, 12 வயசுக்கான குழந்தைகளும் அங்கே இருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் கிரைமாக பார்க்க முடியுமா? அது வெயிட்டிங் இல்லைன்னு சொல்றேன் நான். ஏன்னா வந்து 20 வருஷமா பாஸ்ட் 2 டெகேட்ஸ் தே ஆல் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டாப்டு கிவிங் மோரல் சயின்ஸ் பீரியட். நீதி போதனை வகுப்பை வந்து ஒட்டு மொத்தமே பாய்காட் பண்ணிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. இதெல்லாம் யோசனை பண்ணும் போது நான் வந்து எங்க போய் எப்படி ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு தோணாம அப்படி உட்கார்ந்துருப்பேன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி. இந்த நீதி போதனை கிளாஸ் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் இந்த சத்சங் அவசரமே இல்லை. அது ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய முறையில நீதி போதனை சொன்னாதான் அந்த குழந்தைகள் எடுத்துக்கும். இவங்களுக்கு பெரியவங்களுக்கு சொல்ற நீதி போதனை அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு கேட்டா ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தை பியாண்ட் தட் சைல்ட்ஸ் லிமிட் அது யோசனை பண்ணும். வேண்டாத குழந்தை அது தூங்கி வழியும். இன்னொன்று கொஞ்சம் ட்ரபிள்சம் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, அந்த குரூப் வந்து நேற்று நான் சத்சங் போனேன் இன்னைக்கு நான் ஹோம்ஒர்க் பண்ணலை டீச்சர் அப்படின்னு போய் சொல்லுவோம். இது எந்த விதத்துல அந்த குழந்தைக்கு வந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி குழந்தையில வச்சுட்டு டபுள் மீனிங் இந்த மாதிரிலாம் பேசுறது நான் சத்சங்கன்னு சொல்ல மாட்டேன். சாரி டு அட்டர் திஸ் இட் இஸ் நாட் அ சத்சங் இட்ஸ் செக்ஸம் ஆக்சுவலி. என்ன அவ்வளவு கன்க்ளூட் பண்ண முடியும். ஏன்னா வந்து ரொம்ப வயசுல பெரியவங்க, ரொம்ப வயசுல பெரியவங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் வயசுல பெரியவங்க, அந்த குழந்தைகள் அன்போட பேசி இருந்தா கட்டாயமா ஒரு குழந்தையாவது வெளியில வந்து சொல்லியிருக்கு. இப்ப கூட யாரும் அன்போட பேசினாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க எல்லாம் வெளியில இருந்து கத்தல பேசல கூச்சல் போடல. பிஎஸ்பிபிக்கு அப்புறம் இந்த மாதிரி மீடியா எல்லாம் இருக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அதை பப்ளிசைஸ் பண்ணுவாங்க, ஒரு நம்மளுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு அவங்க வெளியில வந்திருக்காங்க. இப்போ அன்போட ரொம்ப அஃபெக்ஷனா பார்த்து பேசி யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த அஃபெக்ஷனுங்கிறது எப்படின்னா சின்ன ஒரு 2.5 இயர்ஸ்ல இந்த மண்ணு பிறந்ததுல இருந்து டச் பண்ணிட்டே இருந்தா அந்த மதர்லி டச் அந்த அஃபெக்ஷன் எல்லாம் வரும். இல்லைன்னா பிள்ளைன்னு சொல்ற மேம், இப்போ அந்த ஸ்கூலை பற்றி ஒரு சில கேள்விகள். பிகாஸ் அந்த ஸ்கூலை நம்பி பல மாணவர் மாணவிகள் வந்து படிச்சுட்ருக்காங்க. கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 12 வரை இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல், இந்த பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து ஒரு 1000-1200 குழந்தைகள் அங்கே படிச்சுட்ருப்பாங்க. இவர்களோட எதிர்காலம் எப்படியாக இருக்கும்? இந்த ஸ்கூலை வந்து யார் டேக் ஓவர் செஞ்சு நடத்தணும்? ஏன்னா இது போன்ற குற்றச்சாட்டுகளும் வெளியில் வருது. என்னென்னா இந்த ஸ்கூலை வந்து அபகரிக்கிறதுக்காக ஒரு சில நபர்கள் எடுத்து வைக்கும் ஸ்டெப்பாக இருக்குது. இது வந்து இந்த ஸ்கூலுக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்களையுமே பறிக்க பார்க்கறது ஒரு சில ஆர்கனைசேஷன், இப்படியான ஒரு சில குற்றச்சாட்டுகள் வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்கூலை சம்மந்தப்பட்ட நபர்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், இதை பற்றி உங்களுடைய கருத்து? அந்த குழந்தை விருப்பப்பட்டு வெளியில போய் வேற ஸ்கூல்ல படிக்கணும்னு சொன்னா படிச்சுக்கலாம், சரி வெளியில போகலாம், தப்பில்லை. ஆனா வந்து இந்த ஸ்கூல் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ரொம்ப ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட தான் தயார் பண்ணி வச்சிருக்க மாதிரி எனக்கு தோன்றது. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கூல் மட்டுமே இல்லை, நான் வந்து சொல்றேன் இந்தியால ஆல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு சின்ன பேக் டு ரிச் ஐ கேன் சே தட் ஓகே. கார்பரேட் ஸ்கூல்ஸ்ல இருந்து சின்ன ஒரு கிண்டர் கார்டன் வரைக்கும் கவர்மெண்ட் எடுத்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு இன்கம் நல்லா வரும். இந்த ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் கையில போச்சுன்னா பிள்ளைகளோட ஃபியூச்சர் கூட, ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ண ஒரு புண்ணியம் நம்ம இந்தியா கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். அது இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இஷ்டவந்தவங்களாம் பணம் இருக்கா, எனக்கு கொஞ்சம் லேண்ட் பாரு, ஒரு கட்டு பில்டிங், அந்த பிளே கிரவுண்ட் இருக்கா, லைப்ரரி இருக்கா, ஒண்ணுமே வேண்டாம். அந்த டீச்சர் என்ன குவாலிஃபைடு குவாலிஃபிகேஷன் இருக்கா, ஹவு த டீச்சர் எதுவும் பார்க்க மாட்டோம். நாங்கள் 4 டீச்சர் வச்சுக்கோ, 100 குழந்தையில போடுவோம். பேரண்ட்ஸோட உலகம் வந்து அவசரமாயிடுச்சு. எங்கேயாச்சும் சீட்டு கிடைச்சா போறோம், தூக்கி போடு. 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம், 20,000, 30,000 ஃபீஸ் எல்லாம் எப்படிப்பட்ட அப்படி வாங்குறோம், நோ ப்ராப்ளம். அகார்டிங் டு த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள் அண்ட் த லொக்காலிட்டி ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. இது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. நம்ம ஸ்கூல் நிறைய பேர், ஐ அம் சோ நாட் சேயிங் தட் எவ்ரி ஸ்கூல் இஸ் லைக் திஸ், பட் கொஞ்சம் ஸ்கூல்னால, ஒரு சில ஸ்கூல்ஸால எல்லா ஸ்கூலும் இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு எந்த ஊரும் எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது, எல்லா ஊருமே இருக்காங்க. ஸோ குவாலிட்டி ஒர்க் அப்படிங்கும் போது தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஓன்லி, நாட் ஃப்ரம் த பப்ளிக் செக்டர்.
அதுவும் பிள்ளைகளை பாக்குறவர்களும் பெரியவங்களும் ஒர்க் பண்ற இடம் நீ பப்ளிக் செக்டர் இருக்கட்டும் அது கார்பரேட் எப்படியாவது இருக்கட்டும் அது அவங்க டிமாண்ட் பண்ணி அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி கேட்கிற தைரியம் இருக்கு, அவங்களுக்கு அந்த ஏஜ் இருக்கு, அந்த பக்கம் இருக்கு, அந்த நாலேஜ் இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு எனக்கு தெரியும் 30 குழந்தைன்னா உட்காருனா உட்காரு, எந்திரிக்கணும் ரெண்டு பேரும் தூங்க சொன்னா தூங்கும், நீ ரெண்டு பேரும் நைட் 12 o'clock யூ ஹாவ் டு கம் டு மை கேபின் அது போகுது. குழந்தைகள் தப்பு என்ன இருக்கு, பேரண்ட்ஸ் தான் மொத்தமே தப்பு. அவ்வளவு பிஸியா இருக்கீங்க, அவ்வளவு பிஸியா சம்பாரிச்சு குழந்தைகள் அம்போன்னு விட்டுட்டு நீங்க யாருக்காக பணம் சேர்க்கறீங்க? வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஏன்னா வந்து குழந்தைகள் வந்து நீ அப்பவே வந்து அன்பா டச் பண்ணி நீ கேட்டதுன்னா அம்மாவா போய் அது போயிட்டு அழுதுட்டு அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். நீ அதை கேட்காம விட்டதுனாலதான் 25 வயசு 30 வயசுக்கு அந்த குழந்தைகள் 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்து ஓபனா பப்ளிக்கா சொல்ற அந்த தைரியம் யார் கொடுத்தாங்க? அந்த தைரியம் யார் கொடுத்தா? வளவள அவங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுத்துருக்கு. சமயத்துல மீடியாவை கொஞ்சம் பாராட்டு, ஏன்னா நிறைய வந்திருக்கிறதுனால ஒரு சிலது அங்க இங்க தப்புகள் அங்க இங்க நடக்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு. அப்புறம் இன்னொன்னு அவர் வந்து இன்னொன்னு கம்பேர் பண்ணார், அந்த பெரியவர் பக்தர் வந்து அங்கெல்லாம் வேற வேற எல்லாம் பப்ளிக் எல்லாம் தப்பெல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, அவங்களே எல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க, ஏன் இவரை மாத்திரம் வந்து கேக்குறீங்கன்னா அவங்க எல்லாம் காஷாயம் கட்டி இல்ல, இவர் ஒருத்தர் தான் காஷாயம் கட்டி இருக்காரு. அவங்க எல்லாம் நான் காட்ஸ் அண்ட் காடஸஸ் யாரும் சொல்லிக்கல, இவர் தான் நான் காடு நான் காடஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த குழந்தைகள் எப்படி போய் கேட்கும் தெரியுமா? அந்த 2.5 வயசு 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் கேட்கும், அம்மா கடவுள் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து நம்மகிட்ட எல்லாம் பேசுறது இல்ல, அங்க கடவுள் பேசுறாரு அப்படின்னா ஒரு கடவுள் தான் பேசுவாரா அப்படின்னு எல்லாம் கேட்கும். அப்படிலாம் பசங்களே தெரிஞ்சு தெரியாமல காமெடி பீஸ் பண்ணிடுதுங்க அவசரமா? அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாக்கா அப்படிதான் வேணும், அந்த மாதிரி இச்சைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா வெளியில அதுக்குன்னே இருக்காங்க, தப்பு இல்லை, அது ஒண்ணும் தப்பு இல்லை. பட் ஏற்படுத்திக்கிட்ட இடம் தான் ரொம்ப தப்பு, அந்த ஏற்படுத்தி கொண்ட பொசிஷன் தான் ரொம்ப தப்பு. இப்ப இல்ல எங்க அப்பால நாங்க சின்ன பசங்களா இருக்கும் போதே சாமியார் இது அது ஏதாவது சொன்னாக்கா ஷட் அப், அவ்வளவு ஷட் அப், ஒரே வார்த்தை. யூஸ்வலாக நான் இன்டர்வியூக்கள் எடுக்கும்போது பல கேள்விகள் நாங்கள் எழுதி வச்சுருப்போம். திஸ் இஸ் மை லைஃப்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நான் என்னெல்லாம் கேள்வி கேட்க நினச்சிருந்தனோ அந்த அனைத்து கேள்விகளுக்கான பதில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு. ஸோ அதுதான் அனுபவம். டு பி வெரி ஆனஸ்ட், ஐ டென்ட் ஹேட் டு ஆஸ்க் எனி திங் பிகாஸ் என்னெல்லாம் நான் கேட்கணும் இல்லை மக்கள் ஆசைப்பட்டார்களோ அந்த அனைத்து விஷயங்களையுமே ஒரு ஆசிரியராக, ஒரு பிரின்சிபலாக, தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடந்த 30 ஆண்டுகளாக என்னெல்லாம் அனுபவித்தார்களோ அந்த அனைத்து விஷயங்களையுமே எடுத்து வச்சுருக்கார். மேம், ஐ வுட் லைக் டு ரெக்வெஸ்ட் யூ அ ஸ்மால் ஃபேவர். மாரல் சயின்ஸ் என்கிற இந்த பாடத்தை ஒரு 2-3 பதிவுகளாக நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு கொடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? அண்ட் ஆமாம், பிகாஸ் மாரல் சயின்ஸ் என்கிற விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு குழந்தைக்காக இருக்கட்டும், அல்ல இன்ஃபேக்ட் பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கும் அது தேவைப்படுகிறது. ஸோ எஸ் ஒரு அடல்ட்டுக்கு கூட எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. எஸ் உங்கள் போன்ற நபர்கள் இதை பற்றின ஒரு சின்ன ஒரு சில குறிப்புகளை இணைச்சி ஒரு வீடியோவாக போட்டோம்னா பல நபர்களுக்கு அது வந்து போய் சேரும், பல நபர்கள் அதை வந்து தெரிஞ்சுப்பார்கள், அதை பத்தி ஒரு ஆழமா சிந்திக்க தொடங்குவார்கள். சாரி டு இன்டரப்ட் யூ, ஏஜ் இல்ல இதுக்கு, ஏஜே கிடையாது. நான் என் குழந்தைக்கு அவனுக்கு எழுத்துக்கூட்டி படிக்க ஆரம்பிச்சப்போ என் பையனுக்கு நான் வாங்கின ஃபர்ஸ்ட் புக் இன்னும் என்கிட்ட இருக்கான், ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். என்னோட பையனுக்கு 100 ரூபாய் யாராவது கொடுத்தாங்கன்னா கெஸ்ட் எல்லாம் வந்து ஆண்ட்ஸ் அங்கிள்ஸ் அவங்க இவங்கெல்லாம் வந்து டைரக்டா அவளுக்கு டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்னு இல்லையா 1000 ரூபீஸ் கொடுத்தா 900 ரூபீஸ் 800 ரூபீஸ்க்கு அவனே போய் புக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவான். ஸோ ஏன்னா அந்த மாதிரி கல்டிவேட் வீட்டில் இப்போ நாட் லெஸ் தென் 2000 books ஐ எம் ஹேவிங், நாட் லெஸ் தென் 2000 books கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் ஐ எம் ஹேவிங். கொஞ்சம்ல நான் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ் நான் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் டொனேட் பண்ணிட்டேன், ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. புக்ஸ் படிச்சுட்டு இருந்தா அதுல வர நாலேஜே வேற,
அந்த அவேர்னஸ் வரும், நீ நீ உனக்காக தான் நீ பிறந்திருக்க, நீ வேற ஒருத்தருக்காக பிறக்கல. கொஞ்ச நாள் வரைக்கும் அம்மா அப்பா வருவாங்க, அடுத்து கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம கூடவே வர்றது நம்ம அக்கா தங்கள் அண்ணா தங்கிகள் நம்மளோட நண்பர்கள் கூடவே வருவாங்க. ஒரு சேயிங் கூட இருக்கு, ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட் தென் ஐ கேன் எஸ்டிமேட் யூ அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்டை நீ எனக்கு காட்டினா நான் உன்னை யாருன்னு எஸ்டிமேட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு சேயிங் கூட இருக்கு. ஸோ நம்ம சர்க்கிள் அண்ட் சர்க்கிள் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து தான் வரணும், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வரணும். ஒரு குழந்தைய ரெண்டு குழந்தையில வச்சுட்டு இப்ப இந்த 20 இயர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், பாஸ்ட் 2 டெக்கேட்ஸ் இந்த பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ என்ன பிஸியா பண்றீங்க, அவ்வளோ என்ன பிஸியா பண்றீங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த குழந்தை சாப்பாடு ஊட்டும் போது வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டா அந்த குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டே இருப்பீங்க. அந்த 5 நிமிஷம் நீங்க அதுதான் குழந்தை தான் திங்குது, நீங்க திங்குறீங்களா பேசலாம்ல அந்த குழந்தைகிட்ட. மொபைல் போன் அந்த இடத்தை எடுத்துக்கிட்டுப்போம், அதுதான் சொல்றேன் பேரண்ட்ஸ். நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல, கெடுக்குறாங்க அப்படி. ஏன்னா வந்து அது பாவமா இருக்கு அந்த பேரண்ட்ஸை பார்த்தா, தெரியாம இருக்கலாம், ஏன் தெரியாது. 25 குழந்தைகள் ஒரு கிளாஸ் ரூம்ல போட்டு அந்த டீச்சர் நாறு 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 நாரா பீஸ் பீஸா கிழிக்கிறீங்க. என் பையனுக்கு ஏன் மேக்ஸ்ல மார்க் வரல, இங்கிலீஷ்ல ஏன் மார்க் வரல, தமிழ்ல ஏன் மார்க் வரலன்னு கிழிக்கிறீங்க நாறு நாறு. அவகாசம் கிடைச்சி அப்போ பிஎன்டி அப்போ பேரண்ட் டீச்சர் இன்டராக்டிவ் செஷன் ஒன்று நடக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி, அதுக்கும் ஒரு 10 நாள் முன்னாடி பாடம் எடுத்தோமே பையன்கிட்ட, நீ என்ன படிச்ச இன்னைக்கு, இது நடத்துனாங்களா படி பார்க்கலாம், எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லு. சின்ன பிள்ளைகளுக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் சொல்லித்தர அளவுக்கு அம்மாங்களுக்கு தெரியாதா? நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், நவடேஸ் எல்டர்லி பீப்புள் நான் பேரண்ட்ஸ் சொல்ல விரும்பல, ஏன்னா ஐ ஹாவ் ரெஸ்பெக்ட் ஆன் த வேர்ட் பேரண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து எனக்கு ரொம்ப மரியாதை உள்ள ஒரு பதமாக வேர்டா இருக்கு. எல்டர்லி பீப்புள் எல்லாம் வந்து நவடேஸ் தே ஹேவ் பிகம் வெரி லேசி அண்ட் எஸ்கேப்ஸ். அவங்களுக்கு அவங்களே இப்ப நீங்க மொபைல் போன் சொன்னீங்க, குழந்தைகளுக்கு பெரியவங்களே மொபைல் போன் தான் உட்காந்துருக்காங்க. அவங்க சீரியல்ஸ் சீரியல்ஸ் வாட் ஃபார் ஆல் திஸ் பில்டி சீரியல்ஸ் இருக்காது. கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வர்றது சத்து என்ன, மார்னிங் 8:30 ஆரம்பிச்சா ராத்திரி 11 வரைக்கும் சீரியல்ஸ் ஆர் டோட்டலி ஆக்கிபைங். நீ 4 சீரியல் பார்க்கறேன், நான் 4 சீரியல் பார்க்கறேன், நீ எனக்கு சொல்லு, நான் உனக்கு சொல்றேன். அந்த டைம் கூட வி ஆர் நாட் ஸ்பெண்டிங் வித் அவர் கிட்ஸ். அப்புறம் எதுக்கு குழந்தையில நம்ம வந்து பெற்றுக்கிறோம், அதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கு, 5 நிமிஷம் டைம் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கலி த சில்ட்ரன் தே ஆர் கமிங் ஆஃப்டர் 9 மந்த்ஸ். தப்பு இல்லையா, இது துரோகம் இல்லையா, நம்ம குழந்தைகளுக்கு பண்ற துரோகம். வெரி ட்ரூ. ஃபியூச்சர் இந்தியா நல்லா இருக்கணும்னு சொல்றோம், அந்த ஃபியூச்சர் இந்தியா யார் டேக்அப் பண்ண போறா? உங்க குழந்தைகள், என்னோட குழந்தைகள், அவளோட குழந்தைகள் அவங்க டேக்அப் பண்ண போறது. அவளுக்கு நல்ல சொசைட்டி கொடுக்க வேண்டாமா, நல்ல என்விரான்மெண்ட் கொடுக்க வேண்டாமா? சோசியல் என்விரான்மெண்ட் எவ்வளோ பொல்யூட் ஆகிட்டு இருக்கு. அது வெளியில எல்லாம் ஆனாக்கா அவங்களை பிடிச்சி நல்லா மொத்து மொத்துன்னு மொத்தலாம், கையை கால் மண்டை உடையற மாதிரி கொண்டே போட்டுடலாம். தப்பு இல்லை, ஆனா வந்து ஒரு போர்வையில ஒரு மாஸ்க்ல இந்த மாதிரி ஒரு பெரியவர் தப்பு பண்ணும்போது அடே உடையன்னு சொல்ற ஒரு ஏஜ் கூட இல்லை இல்லையா. ஒரு சிவிலியனா இருக்கும் போது தப்பு பண்ணா அடே உடே யூ பிரெயின் ஸ்டூபிட் ராஸ்கல், இதுவா உன்னோட பர்த், அப்படி இப்படி கிட்டுவோம், கச்சம் போட்டு ஜெயில போட்டுவோம், பனிஷ் பண்ணுவோம். இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் அ ரைட் சாய்ஸ் அண்ட் தி லாஸ்ட் டெசிஷன். இந்த மாதிரி போர்வையில இருக்கிறவங்க, அது பிரீஸ்டா இருந்தா என்ன, பாதிரியாரா இருந்தா என்ன, ஒரு எனக்கு அதை சொல்ல தெரியல, இஸ்லாமிக் குருவா இருந்தாங்க, மத குருவா இருந்தா என்ன, நம்மளோட இந்து குருவா இருந்தா, காஷாயம் போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு ஓட்டை பேரிகாட் வைக்கணும், அவங்க எல்லாம் கொஞ்ச இடத்துல வரக்கூடாது அப்படிங்கறத வைக்கணும். பிசினஸ்ல இருக்காங்க அவங்க, காமன் மேன் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆறாங்க, டாக்ஸ் பத்தி பேசுறாங்க, எலெக்ஷன்ஸ் பத்தி பேசுறாங்க, பாலிடிக்ஸ்ல டைரக்ட் இன்வால்மெண்ட் இருக்கு, குழந்தைகள்ட்ட இப்படி இருக்காங்க. இவங்களை எதுக்காக நம்ம வந்து மதகுருக்கள்னு சொல்லணும்? மதகுருக்கள்னா ஹிமாலயா அந்த மாதிரி நிறைய இருக்கு, அது மாதிரி நேச்சர் எதுக்கு உருவாக்கி இருக்குன்னா இவங்க மாதிரி வேண்டாங்கிறவங்க எல்லாம் அங்க போயிருக்கிறது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் விட்டுட்டு ஓடுறதுக்கு இல்ல, கொண்டாட்டி எந்த மாதிரி ஆளாந்த போட்டு சாத்தி போட்டுருவோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சன்னியாசியா போறேன்னு சொன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே
ஒன்பது வயசுக்குள்ளேயே அதை வந்து டிசைட் பண்ணி அந்த குழந்தை மனசு பக்குவம் ஆகி அது போகும் சன்னியாசத்துக்கு. கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா, ஒரு காமன் மேன் அவனோட லைஃப்பை லீட் பண்றதுதான் சொசைட்டியில. அதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு இது ஒரு போர்வை. நீ சரியா பண்ணியனா அது கரெக்டா இருந்ததுனாக்கா ஓகே குட் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் வரும்பொழுது காம்ப்ளிகேட் பண்ணும் போது, யார் காம்ப்ளிகேட் பண்றா? நீங்க தான் காம்ப்ளிகேட் பண்றீங்க. நீங்க முன்னே சொன்னீங்க பிகினிங்ல, இவங்கெல்லாம் நம்பி போறாங்க, பக்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நம்பி போறாங்க. ஒரு சேச்சுரேட்டட் லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் கண்ணு ரெண்டும் மூடாது, மொத்தம் மைண்ட் எல்லாமே மூடிட்டு போயிடும் அவங்க. எஸ், ரொம்பவே ஆழமான கருத்துக்கள், ஆழமான வார்த்தைகள் மேம். கேட்டுட்டே போகலாம், பட் நேரம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால இதை இங்கேயே முடிச்சுக்கலாம். பல தொகுப்பில் உங்களை இன்னும் பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம். பல நபர்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இருக்கலாம். ஒரே ஒரு ரெக்வெஸ்டுடன் இந்த தொகுப்பை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் பெற்றோராக இருக்கும்போது வீட்டுக்கு போன உடனேயே மறுபடியும் அதே மொபைல் ஃபோனில் இருக்காமல் டெலிவிஷன் ஸ்க்ரீனை போட்டுட்டு இன்னொரு சீரியலை பார்த்துட்டு அந்த சீரியலில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை மட்டும் பார்த்து கொள்ளாமல் உங்களுடைய குழந்தையுடன் அட்லீஸ்ட் ஒரு மீல், ஒரு டின்னர், அப்பா அம்மா அந்த குழந்தை அப்படி தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களும் சேர்ந்து ஒரு மீல் கலகலன்னு பேசி என்ன நடந்துச்சு, உங்களுடைய ஆஃபீஸில் என்ன நடந்தது, அந்த குழந்தையோட ஸ்கூலில் என்ன நடந்தது, வீட்டில் என்ன நடந்தது என்கிற பல விஷயங்களை நீங்கள் பகிரக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான நேரம் அது. அந்த நேரத்தை எத்தனை பேர், எத்தனை நபர்கள் சரியாக உபயோகப்படுத்துகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. நிச்சயமாக நீங்களே உங்களுடைய மனசாட்சியை தொட்டு பாருங்கள். நீங்கள் வீட்டுக்கு போன உடனே ஒரு குழந்தை ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு மூலையில் உட்காந்துருக்கும், நீங்கள் அதே இன்னொரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு இன்னொரு மூலையில் உட்காந்துருப்பீர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் இன்னொரு ஏதோ ஒரு கேஜெட்டை வச்சுட்டு அந்த கேஜெட் வழியாக என்டர்டெயின்மெண்ட்டை தேடிக்கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு ஜாம்பி போன்றாய்விட்டோம். அதாவது எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே இல்லாமல் வெறும் ஒரு மொபைல் ஃபோன் இல்லை டிவிக்கு முன்னாடி உட்காந்து எல்லா என்டர்டெயின்மெண்ட்டுமே நமக்கு கிடைக்குது. அந்த குடும்பத்திற்கான அந்த கனெக்ஷனே முடிஞ்சு போச்சு. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாசம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸோ எங்கேயோ மாயமாகி போய் கொண்டிருக்கிறது. ஸோ தயவுசெய்து ஒரு மீல் உங்களுடைய குழந்தையுடன், உங்களுடைய குடும்பத்துடன் எந்த விதமான கேஜெட்டும் இல்லாமல் உட்கார்ந்து பாருங்கள், உங்களுக்கு புரிந்துடும் எந்த அளவில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும் என்று. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.